தமிழக முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு மகளிருக்கு உரிமை தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உறுதியளித்துள்ளார் மதுரையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஒட்டி அவரது இல்லத்தில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினர் இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் தொண்டர்கள் எழுச்சி மாநாட்டிற்கு வரும்படி விவசாயிகளுக்கு அழைப்புதல்கள் கொடுத்தனர் இந்நிலையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தமிழக முதல்வராக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு மகளிருக்கு உரிமைத் தொகையாக ஒவ்வொருவருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார் அதனால் அனைத்து மகளிருக்கும் அதிமுக ஆட்சி உரிமை தொகை ஆயிரம் அல்ல ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்பதை ஆன்முக அருமையண்ணன் எங்களுடைய எடப்பாடியார் ஏற்கனவே உறுதியளித்தது திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வருகிற போது எல்லா தலைவிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்ற செய்தியை தான் நாங்கள் எங்கள் வழியாக நாங்கள் வலியுறுத்தி கொடுக்க வச்சுருவோம்